ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுட்டீஸ் டிரைவ். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் அத்தோ ஃபுட் எங்கே கிடைக்கும் கோயம்புத்தூர் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுதான் ஒரு அத்தோ ஃபுட் கண்டுபிடிச்சிருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபன் மால், அதாவது ராமநாதபுரம் ஃபன் மால் பேக் சைட் ராமநாதபுரம் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா ஒரு 50 meters உங்களுக்கு லெஃப்ட் சைடு இருக்கும். ஸோ இதான் கடை பர்மி ஃபுட். இங்கே வந்து அத்தோ, மொஹிங்கோ, பீஜோ, தந்தூரி கபாப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ண தான் வந்திருக்கேன். லொக்கேஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ வாங்க ஃபுட் அப்படின்னு போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பர்மி ஃபுட்டுக்குள்ள வந்துட்டோம். ஸோ வந்துட்டு மெனு கார்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது அவங்களோட மெனு கார்டு. ஸோ இது வந்து ஒரு பர்மி ரெஸ்டாரண்ட். இங்கே வந்து அவங்களோட டிஷ், அத்தன்டிக் டிஷ் எல்லாமே இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அத்தோலேருந்து ஸ்டார்ட் ஆகி பீஜோ அத்தோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மொஹிங்கோ, பங்கா அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ ப்ரைஸ் எல்லாமே வந்து பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ அடுத்தது பாருங்கள், இதில் வந்து எக்கிட்டேரியன், இது வந்து வெஜிடேரியன் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி ப்ரைஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது நான் வெஜிடேரியன். அது இல்லாமல் இவங்ககிட்ட வந்து பிபிக்கு ஐட்டம்ஸ் இருக்குது அண்ட் தந்தூரி இருக்குது, கபாப், பைட்ஸ், ஃப்ரைட் சிக்கன்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது, டீ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரெஷ் ஜூஸஸ், மில்க் ஷேக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நான் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிக்கன் பைஜோ அத்தோ, எக் மசாலா, பர்மி எக் மசாலா. ஸோ இதுக்கு வந்து தண்டு சூப் கொடுத்துருப்பாங்க, இது கூட சேர்ந்து சாப்பிட்ணும். அண்ட் தென் இது பார்த்திங்க அப்படின்னா மொஹிங்கோ, எக் மொஹிங்கோ. ஸோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பைஜோ எத்தோக்கு போயிடலாம். வந்து லைக் வீட்டு தான் வாங்க, மைதா கிடையாது. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி இந்த ஹோட்டலில், இதில் சிக்கன் இருக்குது. ஸோ அங்கே போய் சாப்பிடலாம். வீட் நல்லா ஃபீல் பண்ண முடியுதுங்க. சிக்கன் நல்லா சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்காங்க. இது சூடாக இருக்காது. உங்களுக்கு சூடாக வேணும்னா இந்த மாதிரி மொஹிங்கோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் சொல்லிக்கணும். இதிலே ஃப்ரைடு இருக்குது, ஏதோ ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் ஃப்ரைட் கேட்டிங்கன்னா செம டேஸ்ட்டு. அந்த பைஜோ கூட சேர போது சூப்பராக இருக்குது. உங்களுக்கு அந்த பூண்டு வாசனம், அந்த தண்டு சூப்போட எசன்ஸ் சூப்பராக இருக்குது பார்க்கவே. அதோட டேஸ்ட்டு செமையாக இருக்குது. மஸ்ட் ட்ரை. நம்ம இது கூட இந்த தண்டு சூப் சேர்த்து அப்படிங்கிறதா நல்லாயிருக்கும். தண்டு சூப் சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். எம்மியாக இருக்க போது இந்த பைட்டு. சூப்பருங்க. ஒரு பர்மா ஃபுட்டு அத்தன்டிக்காக சாப்பிட்ணும்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எக் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. நான் சிக்கன் தான் வாங்கியிருந்தேன். செம ஸ்டார்டே செமையாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பர்மி எக் மசாலா. ஸோ ரெண்டு எக் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்து இந்த பூண்டு, ஃப்ரைட் ஆனியன் அந்த மாதிரி ரெண்டு லைக் ஒரு எண்ணெய் மாதிரியெல்லாம் ஊற்றுவாங்க. ஸோ இதை அப்படியே சாப்பிட சூப்பராக இருக்கும். அதை அப்படியே சாப்பிட்டலாம். ஒன்று ஒரு ஃபுல் எக்கு. நிறைய பேருக்கு எக்கும் வந்து பாயில் பண்ணி சாப்பிட பிடிக்காது, பட் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம். வேறு லெவல் இருக்குது. உங்களுக்கு எக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டு. ஸோ அடுத்தது சாப்ஸ்டிக் கூட கொடுத்துருக்காங்க. இதாக வந்து மொஹிங்கோ, எக் மொஹிங்கோ. மேலே என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இது தண்டு. இது தண்டு ஆக்சுவலி அப்படியே கலக்கி நல்லா சூப்பி நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். அது
ஸ்போக் இருக்கு, ஸ்போக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பைட் போயிடுறேன். இது தண்டு தாங்க, நீங்கள் நினைக்க வேண்டாம், தண்டு தான் உங்களுக்கு மேலே அப்படி இருந்துச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். நிறைய பேர் சாப்ஸ்டிக் வேணாம்னு நினச்சிங்கன்னா உள்ள ஸ்போக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்போக் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்பூன் இருக்குது இந்த சூப் குடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு சூப் குடிச்சிட்றேன். சூப்பராக இருங்க. தண்டோட எசன்ஸ் தான் அந்த எக்கெல்லாம் உள்ள ரெடியாக மேஷ் பண்ணி போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் எடுத்து கொடுக்கு. செமையாக இருக்குது. ஸ்போக் வச்சா போயிடலாம். பிஃபோர் ஃபைனல் பைட் முடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் ஆம்பியன்ஸு, லைட்டிங்கோடு போட்டு டாப் ஃப்ளோரில் இருக்குது, கீழே ரூஃப் டாப் இருக்குது, கீழே பார்த்திங்கன்னா டைனிங் இருக்குது. சுட சுட பண்ணித்தராங்க. ஸோ ஃபைனல் பைட் போயிடலாம். ஒரு பீஸ் தண்டு, இந்த எக்கு, இந்த இது நூடுல்ஸோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டு. வேற லெவலுங்க. ஸோ எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டோம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இது 110 சிக்கன் பேஜாத்தோ. ஐ திங்க் இந்த மசாலா எக்கு வந்து 20 போட்டிருக்காங்க. ரெண்டு ஒரு பீஸ் 20, ரெண்டு பீஸ்னால் 40. இது பார்த்தீங்க அப்படின்னா 80, எக்கில் 80, சிக்கன்னா அதிகமாகும். இதெல்லாம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் டீடைல்ஸ் அண்ட் லொக்கேஷன் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ செக் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். வில் சீ நடந்த வீடியோ. பை.